அஸ்ஸலாமு அலைக்கும். வல்ல அல்லாஹ் இறக்கி அருளிய அல் குர்ஆனை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் இக்குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பலர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். போலியான மதங்களில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய வேதத்தை பற்றி அறிந்து அதன்படி செயல்படுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களோ வெறும் பெயர் தாங்கிகளாகவே இருந்து வருகிறார்கள். அப்படி இருப்பவர்கள் அந்த தன்மையிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதமாகும். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் அல் குர்ஆன். 2185. மற்றொரு இடத்தில் இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது, நம்பிக்கை உண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு பெரிய கூலி உள்ளது. அல் குர்ஆன் 17:9. மனிதர்களில் சிறந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் அதனை கற்பித்தவரே உங்களில் சிறந்தவர் ஆவார். புகாரி 5028. இந்த உலகத்தில் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை பாராட்டினால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நம் அனைவருக்கும் உயிரை விடவும் மேலான நபியவர்களின் வாயால் சிறந்தவர் என்கிற பாராட்டை பெற வேண்டுமென்றால் அல் குர்ஆனை நாம் சரியான முறையில் கற்று பிறர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதனுடைய பலன் கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. குர்ஆனை ஓதுபவர் அழகிய உதாரணத்திற்கு உரியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எலும்பிச்சை போன்றதாகும். இந்த எலும்பிச்சை பழத்தினுடைய சுவையும் நன்றாக இருக்கும், அதனுடைய வாசனையும் நன்றாக இருக்கும். மற்ற நற்செயல்கள் புரிந்து கொண்டு குர்ஆனை ஓதாமல் இருப்பவர் பேரிச்சம்பழத்தை போன்றவராவார். அதன் சுவை இனிமையானதாக இருக்கும், ஆனால் அதற்கு வாசனை கிடையாது. தீயவனாக நயவஞ்சகனாகவும் இருந்து கொண்டு குர்ஆனையும் ஓதி வருகின்றவரின் நிலை துளசி செடியின் நிலையைப் போல. அதற்கு வாசனை நன்றாக இருக்கும், சுவையோ கசப்பானது. தீமையும் செய்து கொண்டு குர்ஆனையும் ஓதாமல் இருப்பவரின் நிலை குமட்டிக்காயின் நிலையைப் போல. அதன் சுவையும் கசப்பு, அதற்கு வாசனையும் கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை சொல்லி சொன்னார்கள். இது புகாரியில் 5020 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வுலகில் வாழும் அனைவரும் ஒரு நல்ல உதாரணமாக இருப்பதற்குத்தான் விரும்புவார்கள். கெட்டவனாக இருந்தாலும் கெட்ட உதாரணமாக இருப்பதற்கு விரும்ப மாட்டான். இப்படி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நல்ல உதாரணத்தை பெற வேண்டுமென்றால் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமே இச்சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆன் ஓதுவதின் நன்மைகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மை 10 நன்மைகளை போன்றதாகும். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்றுதான் கூறுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது திருமதியில் 2910 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனை நன்கு மனனம் செய்து தங்கு தடையின்றி சரளமாக ஓதுபவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதர்களுடன் இருக்கிறார். சிரமம் மேற்கொண்டு தட்டு தடுமாறி ஓதுபவருக்கு இரு கூலிகள் இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 798. ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்கிறான், அதன் மூலம் அவனுக்கு பல சிரமங்கள் ஏற்படுகின்றன, அதையும் பொருட்படுத்தாமல் அவர் திக்கி திணறி ஓதுகிறார் என்றால் அதற்காக அவருக்கு இருமடங்கு கூலி கிடைக்கிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எத்தனையோ கூட்டத்தார்களின் மதிப்புகளை உயர்த்துகிறான். இந்த குர்ஆனை கொண்டு அதை உதாசீனப்படுத்திய எத்தனையோ கூட்டத்தாரை
தாழ்த்தவும் செய்கிறான். முஸ்லிம் 1353. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமை நாளில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என்றார்கள். முஸ்லிம் 1337. குர்ஆனை ஓதும்போது நன்மைகள் கிடைப்பது போல் பிறர் ஓதுவதை கேட்கும் போதும் நன்மை கிடைக்கும். அல்லாஹ் கூறுகிறான், குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவிமடுங்கள், வாய் மூடி மௌனமாக இருங்கள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல் குர்ஆன் 7204. உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா என்ற இந்த அத்தியாயம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். முஸ்லிம் 780. நீங்கள் தூங்கச் செல்லும் போது திருக்குறானில் 3வது ஜுசுவில் உள்ள ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். உங்களுடன் ஒரு பாதுகாவலர் ஒரு மரக்கு இருந்து கொண்டே இருப்பார். காலை வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி 3275. குர்ஆனில் இருந்து சிறிதளவு கூட உள்ளத்தில் மனநம் இல்லாதவர் பாழடைந்த வீடு போன்றவர் ஆவார். திருக்குர்ஆனுடைய எதுவுமே என் உள்ளத்தில் மனப்பாடமாக இல்லை என்றால் பாழடைந்த வீடு, அதாவது ஒரு சுடுகாட்டிற்கு சமமானதாக அவர் ஆகிவிடுவார். ஆகவே அன்பு நிறைந்த மூமின்களே, திருக்குர்ஆன் சாதாரணமான புஸ்தக வடிவில் ஏதோ இறந்து போன வீடுகளில் ஓதுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதல்ல. யாருக்காவது பணங்களையும் பொருள்களையும் கொடுத்து நம்முடைய வீடுகளில் ஓத வைத்து விட்டால் நன்மை கிடைத்துவிடும் என்று தவறான முறையில் கணக்கு போடாதீர்கள். நீங்களே உங்களுடைய வீடுகளில் ஓதுங்கள். உங்களுக்கு நன்மை வேண்டுமானால் நீங்கள் அதை கட்டாயம் அறிந்து கொள்ள முயற்சியுங்கள். தேவையில்லாதவைகளுக்கெல்லாம் உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கழித்து கொண்டிருக்கிற நீங்கள் திருக்குர்ஆனை எடுத்து நாம் பார்ப்பதற்கு தயங்கக்கூடாது. முன்னால் அளிக்கப்பட்ட வேதங்களெல்லாம் அவைகள் மாற்றப்பட்டதற்குண்டான காரணம் அந்த சமூக மக்கள் அந்த வேதங்களை கற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை மனனம் செய்து கொள்ளவும் இல்லை. இதில் மீண்டும் இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஏராளமான சஹாபாக்கள் வரை திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதியதோடு மட்டுமல்ல தங்கள் உள்ளத்தில் அதை மனனமும் செய்திருந்தார்கள். நபித்தோழர்கள் தங்களினுடைய உள்ளங்களில் குர்ஆனுடைய வசனங்களை பாதுகாத்து வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சமூகம் எழுத்தறிவில்லாத சமூகமாகவும் அதே நேரத்தில் அதிகம் நினைவாற்றலுடைய சமுதாயமாகவும் இருந்தது. பொதுவாக எழுத்தாற்றல் இல்லாதவர்களுக்கு அதிக நினைவாற்றல் இருப்பதை இன்றைக்கும் கூட நாம் காண முடியும். நினைவாற்றல் மூலமாக மட்டும்தான் நம்மால் எதையும் பாதுகாத்து வைக்க முடியும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக இத்தகையோரின் நினைவாற்றல் தூண்டப்பட்டு அதிகரிக்கும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிற உண்மை. எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த சமுதாய மக்களில் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அவ்வப்போது அருளப்பட்ட வசனங்களை சொல்வார்கள். நபி அவர்கள் சொல்லி அந்த உடனேயே அந்த மக்கள் மரணமும் செய்து கொள்வார்கள். திருக்குர்ஆன் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளிலோ குறுகிய காலத்திலோ அருளப்பட்டிருந்தால் அதை அந்த சமுதாயத்திற்கு மரணம் செய்து கொள்ள இயலாமல் போயிருக்கலாம். சுமார் 23 ஆண்டுகளில் இந்த திருக்குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருப்பதால்
அதை மரணம் செய்வது மிகவும் எளிதாகவே இருந்தது. 23 ஆண்டுகளுக்கு 8000-க்கும் அதிகமான நாட்கள் உள்ளன. சுமார் 6000 வசனங்கள் கொண்ட திருக்குரானை தினம் ஒரு வசனம் என்ற அளவில் மனனம் செய்தாலே 8000 நாட்களில் முழு குரானையும் மனனம் செய்த முடியும். மனனம் செய்ததை மறந்து விடாமல் இருப்பதற்காக இஸ்லாத்தில் சிறப்பான ஒரு ஏற்பாட்டையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். முஸ்லிம்கள் தினமும் நடத்துகின்ற 5 நேர தொழுகைகளிலேயும் தாமாக விரும்பி தொழுகின்ற தொழுகைகளிலேயும் திருக்குரானின் சில பகுதிகளாவது ஓதியாக வேண்டும் என்பதுதான் அந்த ஏற்பாடு. குரானை மரணம் செய்த முஸ்லிம்கள் அதை மறந்துவிடாமல் இருக்க இந்த ஏற்பாடு உதவியாக இருந்தது. மரணம் செய்யாதவர்களும் தொழுகையில் ஓத வேண்டும் என்பதற்காக திருக்குரானை மரணம் செய்யும் நிலை ஏற்பட இது உதவியாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட வசனங்களை கடுமையாக சிரமத்தை எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். எங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுப்பதற்காக சில தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். உள்ளங்களில் திருக்குரான் பாதுகாக்கப்படுவதற்கு இது மேலும் உறுதுணையாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குரானுடைய வசனங்களை ஓதி அதை நினைவுபடுத்தி முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த கடைசி வருடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை வந்து இவ்வாறு தொகுத்து வழங்கியதாக புகாரியில் ஏராளமான ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்படி திருக்குரான் மனிதர்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டது. ஏராளமான தோழர்கள் திருக்குரானை முழுமையாக மனனம் செய்திருக்கிறார்கள். போட்டியான இந்த உலகத்தில் வெறும் உலகத்தினுடைய கல்விகளை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருப்பவர்கள் தங்களின் பிள்ளைகளை சமூகத்தினுடைய நலன் கருதி அல்லாஹினுடைய இந்த வேதத்தை பாதுகாப்பதற்கு நாம் எடுத்த முயற்சிகள் என்ன? உங்கள் பிள்ளைகளை வெறும் பார்த்து மட்டும் குரானை ஓத வைத்துவிட்டால் மட்டும் போதுமாகாது. யூத நசராரிகளுடைய கடுமையான சூழ்ச்சியான இந்த காலத்தில் அல்லாஹுவின் வசனங்களை பாதுகாப்பதற்கு அதை மரணம் செய்வதற்கு ஒவ்வொரு மூமின்களுடைய பிள்ளைகளும் தயாராக வேண்டும். இது காலத்தினுடைய அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் இருந்த திருக்குரானுடைய அந்த ஏடுகளையும் திருக்குரான் எழுத்தர்களிடம் இருந்த ஏடுகளையும் ஹதரத் ஸைத் பின் சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று திரட்டினார்கள். மரணம் செய்தவர்களை அழைத்து அவர்கள் மரணம் செய்தவற்றையும் எழுத்து வடிவமாக உருவாக்கினார்கள். இவற்றை தொகுத்து மரணம் செய்திருப்பவர்களுடைய மனதிற்கு ஏற்ப ஏடுகளை சீர்படுத்தினார்கள். பாதுகாக்கப்பட்ட இந்த மூலப்பிரதி ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதுகாப்பில் ஆவணமாக இருந்தது. அது மக்களை சென்றடையவில்லை. மரணம் செய்தவர்கள் மரணமடைந்து விட்டாலும் அப்போது இந்த ஆவணத்தின் அடிப்படையில் திருக்குரானை தயாரித்திட முடியும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த ஆவணம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களின் மகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுமான ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த ஆவணம் வந்தது. பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த திருக்குரானுடைய ஆவணம் பொதுமக்களுக்கு பரவலாக சென்றடையாத காரணத்தால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதை பற்றி பயந்தார்களோ அந்த விபரீத விளைவுகள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவனுடைய காலத்தில் ஏற்படும் அறிகுறிகள் தோன்றின. மரணம் செய்த நபித்தோழர்கள் கணிசமாக குறைந்து இஸ்லாமும் பல பகுதிகளுக்கு பரவிவிட்ட நிலையில்
அரைகுறையாக மரணம் செய்தவர்கள் அதே குரான் என்று அந்தந்த பகுதிகளிலே அறிமுகப்படுத்தும் நிலையும் அதுவே முழுமையான குரான் என்று கருதும் நிலையும் ஏற்பட்டது. இதை அறிந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆவணத்தை பொது உடைமையாக ஆக்க வேண்டும், மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று கருதி திருக்குரானை ஒரு நூல் வடிவத்தில் அமைக்கும் பணியை மேற்கொண்டார்கள். அப்போதுதான் அத்தியாயங்களை வரிசைப்படுத்தினார்கள். ஹதரத் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்த அந்த ஒரே மூலப்பிரதியை பெற்று அதேபோல் பல பிரதிகள் தயாரிக்கும் பணியை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த மூலப்பிரதியில் ஒவ்வொரு அத்தியாயமும் முழுமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இது முதல் அத்தியாயம், இது இரண்டாவது அத்தியாயம் என்று அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்படாமல் இருந்தது. வரிசைப்படுத்தி அடுக்கி வைக்கும் இந்த பணியைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். அத்தியாயங்களின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இப்போது இருக்கும் வரிசைப்படி அமைத்தார்கள் என்று சிலர் கூறியுள்ளார்கள். ஆனாலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஈராக்கு நாட்டைச் சார்ந்த ஒருவர் வந்து உங்கள் குரான் பிரதி எனக்கு காட்டுங்கள் என்றார்கள். ஏன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கும்போது குரானுடைய அத்தியாயங்களை சரியாக வரிசைப்படி அமைத்துக் கொள்வதற்காக என்று அவர் கேட்டார். அப்போது ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், குரானில் எதை முன்னால் ஓதினாலும் அதனால் உனக்கு எந்த கேடும் இல்லை என்று கூறி அவரை அனுப்பினார்கள். இது புகாரியில் 4993 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இன்று நம்ம வரைக்கு இலகுவாக அதை ஓதக்கூடிய இந்த வரிசையினுடைய அமைப்பை அழகான முறையில் வடிவமைத்து தந்த மாபெரும் பொறுப்புக்கு சொந்தக்காரர் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடிகின்றது.